Hi students, magnetic properties ல ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அந்த 5ல ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒரு டாபிக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி அப்படின்னு ஒரு ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே காமனாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெச்ங்கிறது யூனிஃபார்ம் மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை இல்லை ஒரு ஸ்பெசிமனை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மேக்னடைஸ் பண்ண போகிறோம். மேக்னடைஸ் பண்ணுறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபீல்டு எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து மேக்னடைசிங் ஃபீல்டு இன் வேக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு மேக்னடைசேஷன். ஓகேவா, அது ரெண்டுத்துனாலுக்கு ஏற்படுற அந்த ஃபீல்டோடைய சம்மு தான் பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன்சைட் த ஸ்பெசிமன் பி இஸ் ஈக்குவல் டு, பி தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறது. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, சம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி நாட்டு ப்ரொடியூஸ்டு இன் வேக்கூம் டியூ டு மேக்னடைசிங் ஃபீல்டு. அதாவது ஒரு பொருளை நீங்கள் மேக்னடைஸ் பண்ண போகிறீங்க, அது எங்கே எடுத்து வச்சுருக்கீங்க, வேக்கூமில் வச்சு மேக்னடைஸ் பண்ணாக்கா அங்கே ஏற்படுற ஃபீல்டு தான் பி நாட்டு. அண்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஎம் டியூ டு இன்டியூஸ்டு மேக்னடைசேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸு. நம்ம ஒரு பொருளை சாதாரண ஏரில் வச்சு நீங்கள் இன்டியூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பொருளை சாதாரண ஏரில் வச்சு மேக்னடைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உருவாகிற அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் பிஎம். அப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிறது ரெண்டுத்தோட சம்மு, ஒன்று நீங்கள் ஏரில் வச்சு இன்டியூஸ் பண்ணி மேக்னடைஸாக மாற்றும் போது கிடைச்ச ஃபீல்டு, இன்னொன்று என்னது வேக்கூமில் வச்சு அதை மேக்னடைஸ் பண்ணி நீங்கள் மேக்னட்டாக மாற்றும் போது ஏற்பட்ட அந்த ஃபீல்டு. ரெண்டு ஃபீல்டோட சம்மு தான் நம்ம என்னென்னு சொல்லிட்டோம், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா பி வெக்டர் ஈக்குவல் டு பி நாட்டு ப்ளஸ் பிஎம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட டெஃபினேஷன்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மியூ நாட்டு ஹெச்ன்னு போடலாம், இதை மியூ நாட் ஐன்னு போடலாம். இதில் ஹெச்ங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்னது யூனிஃபார்ம் மேக்னடைசிங் ஃபீல்டு, ஐங்கிறது மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா, அப்போ மியூ நாட்டுங்கிறது அந்த மியூ நாட்டுங்கிறது என்னது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக மியூ நாட்டுன்றதெல்லாம் எடுத்துருங்க. அப்போ அதை ஹெச் வெக்டர் ப்ளஸ் ஐ வெக்டருங்கிறது தான் பி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். நீங்கள் இந்த கொஸ்டின் ஒருவேளை 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்குறாங்கன்னா டெஃபினேஷன் எழுதுங்க, எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா how easily or how strongly substance is magnetized. உங்கள் கையில் ஒரு பொருளை கொடுத்தாங்க, அந்த பொருள் வந்து என்னவோ மாற்றிட்டீங்க, மேக்னடைஸ் பண்ணிட்டீங்க, அது உங்கள் கையில் இருக்கும்போது எடுத்து டெஸ்ட் பண்ணுறீங்க. டெஸ்ட் பண்ணும்போது அந்த எந்த அளவுக்கு அதை வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டாக மாற்றிருக்காங்க, எந்த அளவுக்கு அதை வீக் மேக்னெட்டாக மாற்றிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுறது தான் சசப்டிபிலிட்டி ஆஃப் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து பாருங்கள், இதில் ஹெச்ங்கிறது என்னது மேக்னடைசிங் ஃபீல்டு தான். இந்த மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி மெஷர்ஸ் ஹவு ஈஸிலி ஆர் ஹவு ஸ்ட்ராங்லி மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டோட்டல் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்டியூஸ்டு இந்த மெட்டீரியல் டியூ டு இன்டென்சிட்டி மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், தி மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி மெஷர்ஸ் ஹவு ஈஸிலி ஆர் ஹவு ஸ்ட்ராங்லி மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ்டு. இது வரைக்கும் புரிஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இன்டியூஸ்ட் இன் த மெட்டீரியல் டியூ டு மேக்னடைசிங் ஃபீல்டு. ஓகேவா, அப்போ அதாவது மேக்னடைசேஷனுக்கும் மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ தான் என்னென்னு சொல்லிட்டோம் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி அப்படின்றோம். இட் இஸ் ஏ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ஐசோட்ரோபிக் மீடியமாக இருந்தனாக்கா ஸ்கேலரு, நான் ஐசோட்ரோபிக் மீடியமாக இருந்தால் டென்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று வந்து பேராமேக்னெட்டிக், ஃபெரோ மேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலாக கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஒன்று ஒன்று தனித்தனியாக யூசஸ் இருக்குது. அப்புறம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சசப்டிபிலிட்டி எப்படி இருக்குது, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மெட்டீரியல் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா, அதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.